சகோதரர்கள் எல்லாம் போஸ்ட் ஆபீஸ் முற்றுகையில போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. நேத்து ஒரு வார்த்தை கேட்டார் சுப்பிரமணிய சுவாமி, பொறுக்கின்னு ஒரு வார்த்தை சொன்னதுக்கு மாநில செயலாளர் தமிழிசை சவுந்தரராஜன் என்ன சொன்னாங்க, அது வந்து கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்னைக்கு ஒரு லேடி ஓசி செக்ஸ் உறவுக்காக உறவுக்கு கூட தான் இவ்வளவு பேர் கூடுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த போராட்டத்தை ரொம்ப கேவலமா கொச்சப்படுத்தி இருக்காங்க. இத பத்தி இங்க இருக்கிற மகளிர்களையும் சரி, தமிழச்சியும் சரி, தமிழர்களையும் சரி இவ்வளவு அவமானமா கேவலமா பேசியிருக்காங்க. இத பத்தி நீங்க எதுக்கு எந்த நியூஸையும் போட மாட்டேங்க, நேர்பட பேசல. அரசியல்வாதி டிஎம்கே அப்படி செஞ்சாங்க, ஏடிஎம்கே இப்படி செஞ்சாங்க, பிஜேபி அப்படி செஞ்சிச்சு, காங்கிரஸ் இப்படி செஞ்சிச்சு, கட்சியை மட்டும் பத்தி பேசுறீங்கல்ல. தமிழர்களையும் தமிழச்சியும் பத்தி இவ்வளவு கேவலமா பேசின ராதாராஜனை பத்தி யாரும் ஏன் இன்னும் பேசாம இருக்கீங்க? ஓசி செக்ஸ் கூட தான் இவ்வளவு பேர் வருவாங்க. ஜல்லிக்கட்டு போராட்டத்தை கொச்சைப்படுத்திய ஆர்வலர் ராதாராஜனை உடனே அரெஸ்ட் பண்ணணும், உடனே அரெஸ்ட் பண்ணணும். இது எதுக்கு பேசணும்? எதுக்காக இதை பேசணும்? ஒரு பொறுக்கின்னு சொன்னது, பொறுக்கின்னு சொன்னதுக்கு பிஜேபி முன்னாடி வந்துட்டு அவங்க பேசுனது கண்டதனம் தெரிவிச்சாங்கல்ல. அப்ப ஓசி செக்ஸ் உறவுக்காகவே கூட்டம் கூடும். தமிழ்நாடு வேணும்னு சொல்லி 25,000 பேர் வரீங்க, ஓசி செக்ஸ் உறவுனா 50,000 பேர் வருவாங்கன்னு சொல்லி எதுக்கு சொல்றாவ? அவ யாரு? அவ யாரு? அவ இந்திய நாட்டு குடிமகளா? ஆதார் அடையாள, ஆதார் அடையாள அட்டையும் ஓட்டு ஐடியாவும் அவ கொடுத்துட்டு நாட்டை விட்டு ஓட சொல்லு. அவ இருக்க கூடாது இந்த நாட்டுல. அவங்க பகிரங்கமா தமிழ்நாட்டுக்கு மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்பு கேட்கணும். மிருகங்கள் கூட இருந்தா மனிதத்தை மறந்துருவாங்களா? மனுஷங்க எப்படி வேணா பேசுவாங்களா? மிருகத்து கூட பழைய பழைய மிருகமா மாறிட்டாங்களா அவங்க? இல்ல கேட்க யாரும் இல்லையா? நியூஸ் சேனல் எல்லாரும் இதை எடுங்க. இன்னைக்கு நைட்டு புதிய தலைமுறையில நேர்பட பேச்சுல வரணும். நியூஸ் 7 சேனல் எல்லாத்தையும் நல்லா லைவ் பண்ணிட்டு இருந்தாங்க. நியூஸ் 7 சேனல் இத பத்தி கண்டிப்பா பேசணும். எந்த சேனல் இத பத்தி பேசல? எப்பில போடுறீங்க? வாட்ஸ்அப்ல போடுறீங்க? ஏன் சேனல்ல போட மாட்டேன்றீங்க? என்ன பயமா? ஒரு தமிழச்சி நான் கேக்குறேன், எதுக்கு இத்தனை தமிழச்சி சும்மா உட்காந்துருக்கீங்க? எல்லாரும் கேளுங்க. அப்ப தமிழச்சினா செக்ஸுக்காக என்ன வேணாலும் செய்வாங்களா? இத எதுக்கு பேசணும் அவ? ஒன்னு ஓட்டு ஐடி ஆதார் அட்டையும் கொடுத்துட்டு ஓடிடணும். நாங்க பீட்டாவே வேணாம் சொல்லிட்டு இருக்கோம். பீட்டா ஆர்வலர் வந்து இவ்வளவு பெரிய வார்த்தை சொல்லியிருக்கா. இதுக்கு அரசாங்கம், தமிழ்நாடு அரசாங்கம் பதில் சொல்லணும். சசிகலா அம்மா பதில் சொல்லணும். ஓபிஎஸ் பதில் சொல்லணும். அவங்கள வந்து எங்களை மன்னிப்பு கேட்க சொல்லணும். தமிழச்சி முன்னா தமிழ நாங்க இத்தனை தமிழச்சிகள் இருக்கோம்ல, இத்தனை தமிழர்கள் முன்னாடி அவங்க மன்னிப்பு கேட்கணும். இல்லைன்னா நாங்க இதை விடமாட்டோம். இதை எல்லாரும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. எல்லா நியூஸ் சேனல்ல டெலிகாஸ்ட் பண்ணுங்க.